வெல்கம் டு உத்ரா ஸ்கிராச் ரெசிபீஸ். போன வாரம் பார்த்த மாடி தோட்டத்துக்கு நல்ல பயங்கர ரெஸ்பான்ஸ். பார்த்த எல்லா வியூசர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இத்தனை நாள் நம்ம வந்து இன்டோரில் சமைச்சிட்டு இருந்தோம், இந்த வாரம் நம்ம அவுட்டோரில் சமைக்க போகிறோம். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச, நமக்கும் ரொம்ப பிடிச்ச பிரியாணி, கூடவே 3 types ஆஃப் ஸ்மோக்டு பிபிக்யூ செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டு கார்டன்லேயே இந்த மாதிரி நாங்கள் அடுப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் தேவையான ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, அன்னாசி பூ, கூடவே ஒரு 4-5 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு கைப்பொடி அளவு புதினா சேர்த்துட்டு நான் கூடவே ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க, அது சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த ரம்ப இலை பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு நல்ல ஒரு மணம் கொடுக்கும். அப்படியே பாய் வீட்டு பிரியாணி அளவுக்கு தூக்கி கொடுத்துரும் உங்களுக்கு. இப்போது 2 வெங்காயத்தை நான் நீட்ட நீட்டமாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி ஆனியனாக இருந்தாலும் சரி நல்லா ஸ்பீடாக வதங்கிரும். வெங்காயம் இப்படி நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை நான் அதே மாதிரி நீட்ட நீட்டமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதோ நம்மளுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ சிக்கனை சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நம்மளுக்கு வந்து நல்ல ஜூஸியான நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் நான் சேர்த்துக்க நான் 2.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து இதில் சேர்த்து கொதிக்க விட போகிறோம். பாஸ்மதி ரைஸை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை இப்போது நல்லா வடிகட்டிட்டு தண்ணி கொதித்ததும் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்ததும் சும்மா ஒரே ஒரு பெரட்டு பெரட்டி விடுங்க, ரொம்ப பெரட்டிடாதீங்க, அரிசி உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அரிசி சேர்த்ததும் அனலை கொஞ்சம் குறைச்சிட்டு நல்லா 1/4 பதத்துக்கு வர அளவுக்கு வேக விட்டுறணும்.
பாருங்க ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ தட்டு வச்சு தம் கொடுத்துக்கலாம். நம்ம வச்சிருக்க கீழ இருக்க கறி எல்லாம் இருக்குங்க, அதை வந்துட்டு நம்ம தட்டுக்கு மேல வச்சு தம் கொடுத்துக்கிறோம். ஒரு 20 நிமிஷம் தம் நல்லா கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அரிசியெல்லாம் உதிரி உதிரியாக நல்லா அழகாக வந்திருக்கு. இது நம்ம சுவையான சிக்கன் தம் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம 3 types ஆஃப் பிபிக்யூ செய்ய போகிறோம். என்னென்னா, கேஷ்யூ பேப்பர் சிக்கன், தந்தூரி சிக்கன் அண்ட் ரேஷ்மி சிக்கன். ரேஷ்மி சிக்கன் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் செஞ்சு போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். தந்தூரி சிக்கனுக்கான மசாலா பேஸ்ட்டுக்கு 1 கப் தயிரில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. நான் எவரெஸ்ட் தந்தூரி மசாலா தான் எடுத்திருக்கேன், அதில் 4 or 5 ஸ்பூன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். மசாலாவில் 1 or 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணும்போது ஆயில் பேஸோடு சேரும் போது சிக்கன் ஜூஸியாக உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ரெட் கலர் வரதுக்காக நான் கொஞ்சம் கேசரி பவுடரை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கேஷ்யூ சிக்கனுக்கு நான் ஆல்ரெடி 1 20 முந்திரி 2 ஸ்பூன் கசகசாவை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதோ நம்ம 3 types ஆஃப் பிபிக்யூ பேஸ்ட் ரெடி. இதில் சிக்கனை சேர்த்து 1-2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பிபிக்யூ கிரில்லுக்கு நாங்கள் ரெடிமேடாக எதுவும் வாங்கலை. நாங்களே ஸ்டீல் ஸ்டாண்டில் விறகு அப்புறம் கறிக்கட்டை இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து ஸ்கியூவர்ஸில் குத்தி ஒவ்வொன்றா அடுக்கி ரெடி பண்ணிடலாம். நீங்கள் கிரில்லில் சிக்கன் ப்ளேஸ் பண்ணதும் கீழே இருக்க நெருப்பு வந்து தனித்தனன்னு எரிய விட்டுறாதீங்க. ஏன்னா சிக்கன் வந்து உங்களுக்கு இதோட அனலில் தான் வேகணும். அப்படி நெருப்புல நிறைய வெந்துருச்சுன்னா அது வந்து வெளியே வந்து கருகி போய் உள்ளே வந்து வேகாமல் இருக்க சான்சஸ் இருக்குது. இது ஸ்லோ ப்ராசஸ் தான், மினிமம் அட்லீஸ்ட் 20 to 30 minutes ஆகும். ஸோ இத்தனை எல்லா ஸ்கியூவர்ஸும் ஒரே டைமில் வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் சிக்கன் மேலே லைட்டாக ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போயே நம்மளுக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா ஸ்மோக்கி பிபிக்யூ ரெடி ஆயிடுச்சு. பிபிக்யூ சுட சுட ரெடி ஆன உடனேயே டக்கு டக்குன்னு எல்லாம் காலி ஆயிடுச்சு, அதனால என்னால் உங்களுக்கு வந்து எடுத்து காட்ட முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவரில் நல்லா வெந்து இருந்தது. அது நாங்கள் அப்பயே டக்குன்னு சாப்பிட்டு காலியாக பண்ணியாச்சு, அடுத்த ரெண்டு விஷயத்தில் காலி ஆயிடுச்சு, அதனால சாரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் உத்ராஸ் கிராஃப்ட் ரெசிபீஸ். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படிக்கு உங்கள் உத்ரா. தேங்க்யூ.